திரு எஸ் மோகன் அவர்களே எனக்கு முன்னர் இங்கே இந்த நூல் பற்றி மிக ஆழமாக சிறப்பாக உரையாற்றி அமர்ந்திருக்கிற மதிப்பிற்குரியண்ணன் பேராசிரியர் சுபவி அவர்களே இந்த நிகழ்வில் பங்கேற்று இதனை சிறப்பித்துக் கொண்டிருக்கிற மதிப்பிற்குரிய ஐயா இலக்கிய செல்வரவர்களே தமிழ் சொந்தங்களே என்னோடு வருகை தந்திருக்கிற என் உயிரின் உயிரான விடுதலைச் சிறுத்தைகளே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் அண்ணன் சுபவி அவர்கள் ஆசிரியர் அவர்களின் இந்த அளப்பரிய முயற்சியை அவர் கொண்டு வந்திருக்கிற டாக்டர் அம்பேத்கரின் புத்த காதலும் புத்தக காதலும் என்கிற நூல் குறித்து அதன் அருமை பெருமைகளை மிகச்சிறப்பாக எடுத்துரைத்திருக்கிறார் காதல் பற்றி நான் பேசினால் வம்பு வரும் உடனே நாடக காதல் என்று ஆரம்பித்து விடுவார்கள் பேசாத போதே எனக்கு அவதூறு ஆசிரியர் அவர்களும் பேராசிரியர் அவர்களும் பேசுவதுதான் பொருத்தமானது இவர்களுக்கு அவர்களால் பதில் சொல்ல முடியாது அவர்கள் வம்பில் சிக்கிக்கொள்வார்கள் நம்முடைய ஆசிரியர் அவர்கள் தமிழர் தலைவர் அவர்கள் எந்த அளவுக்கு புத்தகத்தின் மீது காதல் கொண்டவராக இருக்கிறார் என்பதை அவருடைய உழைப்பு உறுதிப்படுத்துகிறது இந்த நூலும் அதற்கு ஒரு சான்று ஏராளமான நூல்களை அவர் தேடி தேடி படித்து அளப்பரிய பல தகவல்களை தொகுத்து நமக்கு வழங்கியிருக்கிறார் செவி செய்தியாக நாம் ஒன்று இரண்டு தகவல்களை கேள்விப்பட்டிருக்கிறோம் ஆனால் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களுக்கு துணையாக உதவியாக இருந்தவர்கள் நண்பர்களாக மாணாக்கர்களாக இருந்தவர்கள் எழுதிய நூல்களில் இருந்தும் அவர்களை பற்றி வெளியான தகவல்களில் இருந்தும் பல அரிய தகவல்களை புதிய தகவல்களை திரட்டி அவ்வப்போது விடுதலை ஏட்டில் எழுதி வந்ததை தொகுத்து இங்கே நூலாக நமக்கு தந்திருக்கிறார் எல்லோரும் நீங்கள் இன்றைக்கு அதை வாங்கியிருக்கிறீர்கள் கட்டாயம் படிக்கப் போகிறீர்கள் நம்முடைய பேராசிரியர் சுபவி அவர்களும் அது குறித்து சில தகவல்களை மேற்கோள் காட்டியிருக்கிறார் நானும் மீண்டும் அதிலே நீண்ட நேரம் பேசுவது நேரத்தை வீணாக்குவதாக அமையும் எனக்கு அதில் ஒரு அதிர்ச்சியான தகவல் என்னவென்றால் நான் இங்கே அமர்ந்து ஒரு பத்து படித்து படித்துவிட்டேன் பதிமூன்று தலைப்புகளில் இந்த இரண்டாம் பகுதி முதல் பகுதி பாதிக்கு மேல் படித்தேன் இரண்டாம் பகுதி புத்த காதல் புத்தக காதல் பதிமூன்று பகுதிகளாக பதிவு செய்திருக்கிறார் பத்து தலைப்பை நான் படித்தேன் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு தகவல் முத்து முத்தான தகவல்களாக அது அவை இருக்கின்றன அதில் என்னை மிகவும் சங்கடப்படுத்திய ஒன்று என்னவென்றால் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் தாம் எழுதிய கடைசி காலத்தில் அவர் எழுதிய நூல் புத்தமும் தம்மமும் என்கிற நூல் அதை வெளியிடுவதற்கு அவர் நிதி ஆதாரம் இல்லாமல் சிரமப்பட்டிருக்கிறார் அந்த நூலை வெளியிடுவதற்கு அரசு உதவி வேண்டும் என்று அன்றைய பிரதமர் ஜவஹர்லால் நேரு அவர்களுக்கு ஒரு வேண்டுகோள் விண்ணப்பம் கடிதம் எழுதியிருக்கிறார் ஒரு ஐம்பதாயிரம் செலவாகும் அரசு கொடுத்து உதவ வேண்டும் ஜவஹர்லால் நேரு அவர்கள் அதை நம்முடைய குடியரசுத் தலைவரான சர்வப்பள்ளி ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு அனுப்பி வைத்துவிட்டார் அவரே முடிவெடுத்திருக்கலாம் ஆனால் குடியரசுத் தலைவராக இருந்த டாக்டர் எஸ் ராதாகிருஷ்ணன் அவர்களுடைய பார்வைக்கு அனுப்பிவிட்டார் அவர் அதை பார்த்துவிட்டு அந்த நூல் தலைப்பெண்ணை என்பதை பார்த்துவிட்டு அதை பொருட்படுத்தாமல் எங்கோ ஒரு ஓரம் வைத்துவிட்டார் அந்த உதவி அவருக்கு கிட்டவில்லை புத்தமும் தம்மமும் என்கிற நூலை வெளியிடுவதற்காக புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் ஜவஹர்லால் நேருவுக்கும் கடிதம் எழுதி அந்த உதவியை பெற இயலாமல் போனது ஆனாலும் அவர் பெரும்பாடுபட்டு அந்த புத்தகத்தை வெளியே கொண்டு வந்திருக்கிறார் என்பதை ஆசிரியர் இங்கே பதிவு செய்திருப்பது உள்ளபடியே அதிர்ச்சியாக இருக்கிறது ஜவஹர்லால் நேரு அவர்களை பற்றி நமக்கு ஒரு மதிப்பு உண்டு புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் அவர்களால் நேரு அவர்களின் தலைமையிலான அமைச்சரவையில் அமைச்சராக இருந்தார் அவர் பதவியை ராஜினாமா செய்துவிட்டு வெளியே வருகிற போது பல காரணங்களை சொல்லுகிறார் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் அதில் மிக முக்கியமான காரணம் நேரு அவர்கள் மீதே அவர் சாட்டுகிற தான் குற்றச்சாட்டு ஜவஹர்லால் நேரு அவர்களை பற்றி அவருக்கு ஒரு மரியாதை உண்டு அவருடைய தலைமையின் கீழ் அமைச்சராக அவர் பணியாற்றினாலும் கூட அவர் சொல்லுகிற முக்கியமான காரணங்கள் இரண்டு முக்கியமான காரணங்கள் ஒன்று திட்ட கமிஷனில் யார் யாரையோ உறுப்பினராக நியமிக்கிறார் ஜவஹர்லால் நேரு அவர்களுக்கும் பொருளாதாரத்திற்கும் எந்த தொடர்பும் இல்லை நியமிக்கப்பட்ட உறுப்பினர்களில் யாருக்கும் அந்த தொடர்பும் இல்லை ஆனால் பொருளாதாரத்தில் பல ஆய்வுகளை செய்து பட்டங்களை பெற்றவன் டாக்டர் பட்டங்களை பெற்றவன் என்கிற முறையில் எனக்கு அந்த தகுதி இருக்கிறது ஆனால் என்னை திட்ட கமிஷனில் உறுப்பினராக சேர்க்க நேருவுக்கு விருப்பமில்லை இந்த வருத்தத்தை அவர் பதிவு செய்கிறார் திட்ட கமிஷனில் என்னை அவர் உறுப்பினராக சேர்க்காதது ஏன் என்று தெரியவில்லை இரண்டாவது த கோட் ஆஃப் இண்டு பில் என்ற ஒரு சட்ட மசோதாவை கொண்டு வருகிறார் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் அதை பற்றிய விவாதத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பது குறித்து அவர் பல முறை நோட்டீஸ் கொடுக்கிறார் தனிப்பட்ட முறையிலே ஜவஹர்லால் அவர்களின் அறைக்கே சென்று இன்றைக்கு அல்லது நாளைக்கு இதை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தி ஒரு கடிதமும் கொடுக்கிறார் அதை வாங்கி வைத்துக்கொள்கிறார் ஆனால் அவர் விருப்பப்படி அது விவாதத்திற்கு வரவில்லை நாட்கள் தள்ளிப்போயின மீண்டும் போய் வலியுறுத்துகிறார் அதன் பிறகு அது விவாதத்திற்கு எடுத்துக்கொள்ளப்படுகிறது கொள்ளப்படுகிறது ஆனால் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் த கோட் ஆஃப் இண்டு பில் என்கிற அந்த சட்ட மசோதாவுக்குள் என்னென்ன விவரங்களை அவர் பதிவு செய்திருந்தாரோ அவையெல்லாம் இல்லை இவரை பேசுவதற்கும் அழைக்கவில்லை தன்னை பேச அழைக்க வேண்டும் என்று வற்புறுத்தியும் தன்னை பேசுவதற்கு அழைக்கவில்லை அங்கு அமர்ந்து கொண்டு ஜவஹர்லால் நேரு அவர்களை பார்த்து தன்னை பேசும்படி அனுமதிக்க வேண்டும் என்று வற்புறுத்தும் போதும் இவரை கவனிக்கவில்லை ஆக ஒட்டுமொத்தமாகவே அதிதீவிர இந்துத்துவ சக்திகளின் அச்சுறுத்தலுக்கு பயந்து ஜவஹர்லால் நேரு அவர்கள் கண்டும் காணாமல் இருந்து நான் விரும்பிய சட்ட மசோதாவை கொண்டு விடாமல் தடுப்பதற்கு அவரே காரணமாக இருந்தார் அந்த சட்ட மசோதா நிறைவேறவில்லை இந்த இரண்டு காரணங்களை மிக முக்கியமாக அவர் முன்வைக்கிறார் ஜவஹர்லால் நேரு அவர்களை பற்றி இது மூன்றாவதாக இன்றைக்கு ஆசிரியர் அவர்களின் நூலிலிருந்து ஒரு தகவலை நாம் போது எவ்வளவுதான் பக்குவமான முதிர்ச்சியான தலைவர்கள் இருந்தாலும் தன்னை ஒரு ஏர்த்திஸ்ட் என்று அறிவித்து கொண்டவர் ஜவஹர்லால் நேரு அவர்கள் நான் ஒரு நாத்திகன் என்று சொல்லக்கூடிய அளவுக்கான ஒரு பக்குவத்தை கொண்ட தலைவர் சாதியவாதிகளின் அல்லது மதவாதிகளின் பிடிக்குள் சிக்கிக்கொண்டால் எப்படிப்பட்ட தர்ம சங்கடத்திற்கு ஆளாவார்கள் என்பதற்கு ஜவஹர்லால் நேருவும் ஒரு சான்று புத்தமும் தம்மமும் என்கிற அந்த நூல் வெளியிடுவதற்கு அரசின் உதவியை கேட்டு ஜவஹர்லால் நேரு அவர்களுக்கு அவர் வேண்டுகோள் விடுத்தும் அது நிறைவேறாமல் போனது என்பது புரட்சியாளர் அம்பேத்கரின் நெஞ்சத்தில் எந்தளவுக்கு அது காயமாக இருந்திருக்கும் வடுவாக இருந்திருக்கும் என்பதை நான் எண்ணி பார்க்கிறேன் அது ஒரு தகவல் இன்னும் ஒரு தகவல் அவர் அடிக்கடி தான் அமர்ந்திருக்கிற இடமே ஒரு புத்தக அறையாக வைத்திருக்கிற போது தன்னுடைய உதவியாளர் தேவி தயாலிடம் சொன்னதாக அந்த பதிவு இருக்கிறது இந்த புத்தக அறைகள்தான் எனக்கு கல்லறையாகும் என்று சொல்லியிருக்கிறார் நூலக அறைகள்தான் எனக்கு கல்லறை அவர் சொன்னது போலவே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு டிசம்பர் திங்கள் ஐந்தாம் நாள் இரவு நள்ளிரவு மேல் புத்தமும் தம்மமும் என்கிற நூலுக்கு அவர் முன்னுரை எழுதிவிட்டு அதை இறுதி செய்துவிட்டு படுத்தவர்தான் ஆழ்ந்து ஆழ்ந்துவிட்டார் மீண்டும் எழுந்திருக்கவே இல்லை என்பதை ஆசிரியர் அவர்கள் இங்கே பதிவு செய்திருக்கிறார் இப்படி பல அரிய தகவல்கள் புத்தகங்களை தேடி படிக்க வேண்டும் அதை எவ்வாறு படிக்க வேண்டும் புத்தகங்களின் மீது எவ்வளவு ஈடுபாடு நமக்கு இருக்க வேண்டும் என்பதை தூண்டுகிறது படிக்கிற ஒவ்வொருவருக்கும் தூண்டுகிறது புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் லண்டனில் நடைபெற்ற வட்டமேசை மாநாட்டில் பங்கேற்பதற்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டு மூன்று முறை நடந்த வட்டமேசை மாநாட்டில் பங்கேற்பதற்காக சென்றபோது அவர் திரும்பி வருகிற போதெல்லாம் கப்பலில் மூட்டை மூட்டைகளாக புத்தகங்களோடு தான் வந்திருக்கிறார் அவரோடு மாநாட்டில் பங்கேற்க போனவர்கள் காந்தியார் உட்பட அவர் முதல் வட்டமேசை மாநாட்டில் காந்தியடிகள் பங்கேற்கவில்லை வெள்ளைக்கார ஏகாதிபத்தியத்தை எதிர்த்து அவர் பங்கேற்பதை தவிர்க்கிறார் நீங்கள் வேண்டுமென்றே இந்த மாநாட்டை கூட்டுகிறீர்கள் சிறுபான்மையினருக்கும் இங்குள்ள இந்து மக்களுக்கும் இடையிலே முரண்பாட்டை உருவாக்குவதற்காக இந்த மாநாட்டை கூட்டுகிறீர்கள் சைமன் குழு வந்தபோதே எதிர்ப்பு தெரிவிக்கிறார் காந்தியடிகள் சைமன் குழுவில் இந்தியாவை சார்ந்த யாரும் இல்லை எனவே யாரும் பார்க்கக்கூடாது அவரை சந்திக்கக்கூடாது என்று கட்டளையிடுகிறார் காந்தியடிகள் அதை மீறி காந்தியடிகளை சந்தித்தவர் புரட்சியாளர் அம்பேத்கர் ஒருவர் தான் அன்றைக்கு அன்றைக்கு இருந்த முக்கியமான தலைவர்களில் சைமன் குழுவை போய் சந்தித்து மிகப்பெரிய ஒரு அறிக்கையை கொடுக்கிறார் அந்த அறிக்கையெல்லாம் பெற்ற பிறகுதான் வட்டமேசை மாநாடு கூட்டுவது பற்றிய முடிவை அன்றைய வெள்ளை அரசு முடிவு எடுக்கிறது தீர்மானிக்கிறது அம்பேத்கருடைய அறிக்கை தான் அந்த மாநாடு கூட்டுவதற்கு முக்கியமான காரணம் ஆக அந்த வட்டமேசை மாநாட்டில் முதல் மாநாட்டில் காந்தி கண் பங்கேற்கவில்லை இரண்டாவது மாநாட்டில் பங்கேற்கிறார் காந்தியடிகள் மாநாட்டை முடித்துவிட்டு வந்துதான் கைதாகி எரவாடா சிறைச்சாலைக்கு போகிறார் இரண்டாவது வட்டமேசை மாநாடு முடித்துவிட்டு வருகிற போது அப்போது தலைவர்கள் வருகிற போது குடும்பத்திற்கு தேவையான பொருளை வாங்கி வருகிறார்கள் புரட்சியாளர் அம்பேத்கர் மட்டும்தான் வருகிற போது புத்தகங்களை வாங்கி வந்து சேர்க்கிறார் இது ஒரு குறிப்பு அப்படி கட்டுக்கட்டாக புத்தகங்களை எந்த நாட்டுக்கு போனாலும் எங்கே அவர் பயணம் செய்தாலும் புத்தகங்களை தேடி தேடி சேகரிப்பதிலும் அதில் ஆழ்ந்து மூழ்கி படிப்பதிலும் ஈடுபாடு கொண்டிருந்ததால்தான் இன்றைக்கு உலகமே அவரை போற்றுகிறது அவரை வணங்குகிறது அப்படிப்பட்ட புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களின் அருமை பெருமைகளை தமிழகத்தில் முதன் முதலாக நமக்கு அறிமுகம் செய்தவர்கள் அல்லது ஆராதித்தவர்கள் என்று சொல்ல வேண்டுமானால் தமிழர் தலைவருடைய ஆசான் நம் ஒருவரு ஒவ்வொருவருக்குமான தந்தை பகுத்தறிவு பகலவன் தந்தை பெரியார் அவர்கள்தான் அன்றைக்கு அம்பேத்கர் என்ன செய்கிறார் என்ன பேசுகிறார் என்ன எழுதுகிறார் என்ன முடிவெடுக்கிறார் என்று தமிழகத்தில் இருந்து கொண்டு அவரை உன்னிப்பாக கவனித்துக் கொண்டிருந்த தலைவர் தந்தை பெரியார் அந்த காலத்தில் இப்படி ஊடகம் வலுவடைந்திருக்கவில்லை விரிந்து பறந்து வளர்ச்சியடைந்திருக்கவில்லை ஆனாலும் அவருடைய தீர்மானங்களையும் அவருடைய உரைகளையும் அவருடைய நிலைப்பாடுகளையும் கவனித்து கொண்டே இருந்து அதை ஆதரிக்கக்கூடிய வகையில் அவருக்கு உற்ற தோழை தோழமையாக இருந்து வழிகாட்டக்கூடியவராக இருந்திருக்கிறார் அதே வரிசையில் அதே வழியில் இன்றைக்கு நம்முடைய தமிழர் தலைவர் ஆசிரியர் அவர்கள் இருந்து இன்றைக்கு அவர் தந்தை பெரியார் செய்த அதே பணிகளை இன்றைக்கு புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களை பற்றிய அரிய பல தகவல்களை தொகுத்து தந்திருக்கிறார் என்பது உண்மையான ஒரு சீடராக தந்தை பெரியாரின் உண்மையான ஒரு மாணவராக இந்த களத்திலே பணியாற்றி கொண்டிருக்கிறார் என்பதை அறிந்து நாம் பெருமைப்படுகிறோம் இவையெல்லாம் எதற்காக தந்தை பெரியார் புரட்சியாளர் அம்பேத்கர் என்கிற இந்த மாமனிதர்களின் மனிதர்களின் பெருமைகளை பேசுவதற்காக அல்ல அவர்களின் சிந்தனைகளை பின்பற்றுவதற்காக அவர்களின் பணிகளை தொடர்வதற்காக எப்படிப்பட்ட மகத்தான தலைவர்கள் அவர்களுடைய கருத்தியல்களை நாம் மக்களிடத்திலே எடுத்துச் செல்ல வேண்டும் தொடர்ந்து மக்களிடத்திலே கொண்டு செல்ல வேண்டும் என்கிற ஊக்கத்தை தருவதற்காக ஆனால் இன்றைய அரசியல் சூழல் நமக்கு மிகுந்த பெருங்கவலையை தரக்கூடிய நிலையில் போய்கொண்டிருக்கிறது அகில இந்திய அளவிலும் சரி தமிழகத்திலும் சரி அண்ணன் சுபவி அவர்கள் சொன்னார்கள் ரஜினி அவர்களை பற்றி நீங்கள் சொன்ன கருத்து நுட்பமானதுதான் ஆனால் கவனமாக இருக்க வேண்டும் என்று சொன்னார் அவர் சாதி மத சார்பற்ற ஆன்மீக அரசியலை முன்னெடுக்கப் போவதாக சொன்னார் நான் அவருடைய உரையை கேட்கவில்லை தொலைக்காட்சியில் இருந்து என்னை தொலைபேசியிலே தொடர்பு கொண்டு இதை சொல்லியிருக்கிறார் இதை பற்றி உங்கள் கருத்து என்ன என்று கேட்டார்கள் அதற்கு ஒரு இன்டர்பிரட்டேஷன் ஒரு விளக்கம் சொன்னேன் சாதி மத சார்பற்ற என்று சொல்லுவதன் மூலம் அவர் மதவாதிகளோடு சாதிவாதிகளோடு சேரப்போவதில்லை என்கிற ஒரு சைகையை தெரியு தெரிவிப்பதாக தெரிகிறது அப்படியென்றால் குறிப்பாக பாரதிய ஜனதா ஆர்எஸ்எஸ் போன்றவர்களோடு நான் சேரப்போவதில்லை என்பதைப் போல அவர் ஒரு தோற்றத்தை கொடுக்கிறார் ஆனால் அதற்காக மதசார்பற்ற ஜனநாயக சக்திகள் என்று சொல்லக்கூடியவர்களோடும் நான் போய்விடுவேன் என்று நம்பிவிடாதீர்கள் பெரியார் இயக்கங்களோடு அம்பேத்கர் இயக்கங்களோடு இடதுசாரி சக்திகளோடு கைகோர்த்து விடுவேன் என்று எண்ணிவிடாதீர்கள் என்று எச்சரிக்கக்கூடிய வகையில் ஆன்மீக அரசியலை எடுக்கப் போகிறேன் என்கிற சொல்லாடலை அவர் பயன்படுத்தியிருப்பதாக நான் நம்புகிறேன் என்ற ஒரு விளக்கத்தை சொல்லி ஆன்மீகவாதம் என்பது வேறு மதவாதம் என்பது வேறு ஆகவே அந்த ஒரு வேறுபாட்டை அவர் சொல்ல முயற்சிக்கிறாரோ என்று நான் நம்புகிறேன் ஆர்எஸ்எஸ் பாரதிய ஜனதா மதவாதம் பேசுகிறது ஆன்மீகவாதம் என்பது எல்லா மதங்களுக்கும் பொதுவான ஒரு அடிப்படை கருத்து அல்லது இவர் எதை செய்யப் போகிறார் என்பதை அவருடைய பணிகள் எதிர்காலத்தில் அவர் மேற்கொள்ளப் போகிற நடவடிக்கைகள் தான் உறுதிப்படுத்தும் என்று அந்த அறிக்கையிலே நான் குறிப்பிட்டிருந்தேன் இன்றைக்கு மீண்டும் தொலை தொலைக்காட்சி நண்பர்கள் ஊடகவியலாளர்களின் இடத்திலே கேட்டார்கள் நான் சொன்னேன் ரஜினி அவர்கள் யார் என்பதை அவரே தன்னைத்தானே அம்பலப்படுத்தி இருக்கிறார் அவருடைய உரையை நான் அதன் பிறகுதான் முழுமையாக சமூக வலைத்தளங்களில் பார்க்க முடிந்தது அவர் சொல்கிறார் இப்போது நான் சோ ராமசாமி அவர்களை மிஸ் பண்ணுகிறேன் என்று சொல்கிறார் அவர் இருந்தால் எனக்கு பத்து யானை பலம் இருப்பது போன்ற ஒரு உணர்வு இருக்கும் என்று சொல்லுகிறார் ரஜினிகாந்த் யார் என்பது இதிலிருந்து நமக்கு தெரிந்துவிட்டது இதற்கு மேல் நாம் ஆராய்ச்சி செய்ய வேண்டிய அவசியமில்லை நடிகர் ரஜினிகாந்த் அவர்கள் யாருடைய குரலை எதிரொலிக்கிறார் பிரதிபலிக்கிறார் என்பது நமக்கு புரிந்துவிட்டது அடுத்து அவர் மேற்கோள் காட்டுவது பகவத்கீதையில் இருந்து இதற்கு மேல் நாம் எந்த ஆய்வுக்குள்ளும் போக வேண்டிய அவசியமே இல்லை அவர் பின்னால் வைத்திருக்கிற அடையாளம் பாபா முத்திரை இந்த பேட்டி முடிந்ததும் அவர் போய் சந்தித்த மடம் ராமகிருஷ்ண மடம் ஆக அவர் ஆன்மீகம் என்று சொல்லுவது இந்துத்துவ ஆன்மீகம்தான் ஆன்மீகவாதம் என்பது இந்து மதவாதம்தான் ரஜினி தமிழ்நாட்டின் முதல்வரானால் ஆர்எஸ்எஸ் ஆட்சி இங்கே நிறுவப்படுகிறது என்றுதான் பொருள் ரஜினி இங்கே ஆட்சியை நிறுவுகிறார் என்றால் அது ஆர்எஸ்எஸ் ஆட்சியாகத்தான் இருக்குமே தவிர அது சாதாரண ஏழை எளிய மக்களுக்கான ஒரு அரசாக ஆட்சியாக இருக்க முடியாது ஆகவே இதற்கு மேல் நாம் ரஜினிகாந்த் என்ன சொல்ல போகிறார் அவர் கட்சியை தொடங்கட்டும் அவர் கொள்கையை சொல்லட்டும் என்றெல்லாம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை அவர் கொள்கையை தெரிந்துவிட்டது அவரது முகம் தெரிந்துவிட்டது அவருடைய அரசியல் புரிந்துவிட்டது அவருடைய இலக்கு தெரிந்துவிட்டது எல்லாவற்றையும் விட அவருக்கு பின்னால் இருந்து இயக்குகிறவர்கள் யார் என்றும் தெரிந்துவிட்டது மிகவும் ஆபத்தான ஒரு அரசியல் நான் அவர் தமிழர் இல்லை என்பதற்காக இந்த கருத்தை சொல்லவில்லை அது வேறு வகையான ஒரு வாதம் அந்த வாதத்திற்குள் நான் நுழைய விரும்பவில்லை ஆனால் அவருடைய அரசியல் மிகவும் ஆபத்தான ஒரு அரசியல் அது மதவாத அரசியல் தான் மதவாத அரசியல் வேறு வண்ணத்தை பூசிக்கொண்டு வருகிறது வேறு வடிவத்தில் வருகிறது வேறு முகத்துறையோடு வருகிறது இப்படிப்பட்ட இந்த இந்துத்துவ அரசியலை வேறறுப்பதற்காக போராடிய போராளிகள் தான் தந்தை பெரியாரும் புரட்சியாளர் அம்பேத்கரும் ஆகவே அவர்களுடைய சிந்தனைகள் இன்னும் மக்களிடத்திலே வெகு மக்களிடத்திலே போய் சேர வேண்டும் என்பதற்காகத்தான் தமிழர் தலைவர் ஆசிரியர் அவர்கள் இந்த புத்தகத்தை இன்றைக்கு இந்த காலகட்டத்தில் கொண்டு வந்திருக்கிறார் கடைசி பகுதியாக அண்ணன் சுபவி அவர்கள் சொன்னதைப் போல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தைந்தாம் ஆண்டு தந்தை பெரியார் அவர்கள் குடியரசு இதழில் எழுதிய தலையங்கத்தை பதிவு செய்திருக்கிறார் தன்னுடைய தன்னுடைய கட்டுரைகளை மட்டும் தொகுத்து போடாமல் முப்பத்தி ஐந்திலே தந்தை பெரியார் குடியரசு இதழில் எழுதிய தலையங்கம் அதில் இந்து மதம் என்றால் என்ன என்பதை பற்றி அவ்வளவு அழகாக தந்தை பெரியார் சொல்லுகிறார் இந்து மதம் என்ற ஒரு மதம் கிடையாது இந்தியர்களின் மதம்தான் இந்து மதம் என்று கட்டமைக்கப்படுகிறது இந்தியர்களின் மதம் என்றால் இந்தியர்கள் ஆளாளுக்கு வெவ்வேறு வகையான வழிபாட்டு முறைகளை வெவ்வேறு வகையான கடவுள்களை அவர்களே ஆங்காங்கு உருவாக்கி கொண்டு வளர்ந்தார்கள் எல்லாவற்றையும் கிறிஸ்தவத்தை தவிர இஸ்லாத்தை தவிர அனைத்தையும் இந்தியர்களுக்கான மதம் என்கின்ற அவர் அனைத்தையும் ஒரு வார்த்தையில் அவர்கள் இந்து மதம் என்று சொல்ல முயற்சித்தார்கள் முயற்சிக்கிறார்கள் சொல்லி கொண்டிருக்கிறார்கள் பௌத்தத்தையே இந்து மதத்தின் கிளை என்கிறார்கள் சமணத்தை இந்து மதத்தின் கிளை என்கிறார்கள் சீக்கியத்தை இந்து மதத்தின் கிளை என்கிறார்கள் இவையெல்லாம் சொல்லப்போனால் இந்துத்துவத்தை எதிர்த்து உருவான கருத்தியல்கள் பௌத்தம் என்பது ஆன்மீக கருத்தியலும் இல்லை மதவாத கருத்தியலும் கிடையாது மதம் என்ன அது ஒரு இன்ஸ்டிடியூஷன் மதம் என்பது ஒரு ஒரு கருத்தை உருவாக்குவதற்கு பெரியாரியம் என்கிற ஒரு கருத்துகளை பரப்புவதற்கு திராவிடர் கழகம் என்கிற ஒரு அமைப்பு தேவைப்படுகிறது திராவிடர் கழகம் என்கிற அமைப்புக்கு பெரியார் திடல் என்கிற தலைமை அலுவலகம் தேவைப்படுகிறது அதன் மூலம் பல பிரச்சாரம் மேற்கொள்ளப்படுகிறது வெளியீடுகள் கொண்டு வரப்படுகின்றன என்பதைப் போல ஆன்மீகத்தை பரப்புவதற்கென்று சில அமைப்புகள் உருவாகின்றன அது பிரம்ம சமாஜமாக இருக்கலாம் ஆரிய சமாஜமாக இருக்கலாம் அல்லது வேறு பெயர்களில் இருக்கலாம் அவற்றுக்கு அவர்கள் வெளியீடுகள் கொண்டு வருகிறார்கள் பிரச்சாரங்களை செய்கிறார்கள் கோவில்களை கட்டுகிறார்கள் அல்லது மடங்களை நிறுவுகிறார்கள் அதற்கு விதிமுறைகளை கொண்டு வருகிறார்கள் அதற்கு தலைமை குருக்களை உருவாக்குகிறார்கள் சீடர்களை உருவாக்குகிறார்கள் இதுதான் மதவாதம் என்பது ஒரு அது ஒரு இன்ஸ்டிடியூஷனலைசேஷன் மதம் என்பது ஒரு கருத்துக்கு ஒரு வடிவத்தை உருவாக்கி அதன் பிறகு அதிலிருந்து அவர்கள் பல்வேறு கட்டுக்கதைகளை உருவாக்குகிறார்கள் ஆளுமையை தக்க வைத்துக்கொள்ள பார்க்கிறார்கள் ஆதிக்கத்தை தக்க வைத்துக் கொள்ள பார்க்கிறார்கள் மதவாதம் கடவுளின் மீது நம்பிக்கை இருக்கிறது என்று ஒருவன் நினைத்தால் கோவிலுக்கு போகாமலே கூட அவன் கடவுளை வீட்டுக்குள்ளே இருந்து அல்லது இருக்கிற இடத்திலே இருந்து அவன் வேண்டுகோள் வைத்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் முறையிட்டுக் கொள்ளலாம் அதற்கு சிவன் கோவிலுக்குள் தான் போக வேண்டும் பெருமாள் கோவிலுக்குள் தான் போக வேண்டும் முருகன் கோவிலுக்குள்ளே போக வேண்டும் என்று ஆன்மீகம் சொல்லவில்லை அதை அவர்கள் உருவாக்குகிறார்கள் முருகன் வழிபாடு அது ஒரு கருத்து பிரச்சாரமாக மதமாக மாறுகிறது கௌமாரம் என்று மாறுகிறது விநாயகர் வழிபாடு அது ஒரு மதமாக ஒரு அமைப்பாக மாறுகிறது காணாபாத்தியம் காணாபத்தியம் என்று மாறுகிறது இப்படி ஒவ்வொன்றுக்கும் சைவம் சைவம் என்பது இந்து மதம் என்று ஒரு காலத்திலும் தன்னை சொல்லிக்கொண்டதில்லை வைணவம் இந்து மதம் என்று சொல்லி கொண்டதில்லை இவையெல்லாம் பிற்காலத்திலே ஆதிசங்கரால் ஒருங்கிணைக்கப்பட்டு இந்து என்று அடையாளப்படுத்தப்படுவதாக நாம் அறிகிறோம் ஆகவே இந்து மதம் இல்லை என்பதை நமக்கு சொன்னவர் அப்படி ஒரு மதம் இங்கே எப்போதும் உருவானதும் இல்லை இயங்கியதும் இல்லை என்று சொன்னவர் தந்தை பெரியார் புரட்சியாளர் அம்பேத்கர் ஆகவே இவர்களின் கருத்தை நாம் கொண்டு செல்ல வேண்டிய தேவை இருக்கிறது ஆகவே ஒரு இல்லாத ஒன்றை உருவாக்கி மதம் என்கிற பெயரில் அந்த மதவழி தேசியத்தை கட்டமைக்க பார்க்கிறார்கள் தேசியம் என்பது பல வகையிலே கட்டமைக்கப்படுகிறது நாம் எல்லாம் தமிழர் என்று சொல்லுவது மொழிவழி தேசியத்தை கட்டமைக்க நாம் முயற்சிக்கிறோம் இந்தியா முழுவதும் தமிழ் தேசியத்தை கட்டமைக்க முடியாது தமிழ்நாட்டுக்குள் தான் தமிழ் தேசியத்தை கட்டமைக்க முடியும் அது மொழிவழி தேசியம் தமிழ்நாட்டுக்குள் தமிழ் தேசியத்தை கட்டமைக்க வேண்டும் என்றால் தமிழ்நாடு என்ற ஒரு தனிநாடு உருவானால்தான் அது முடியும் தமிழ்நாடு கோரிக்கை வைக்காமலேயே சில பேர் தமிழ் தேசியம் பேசுகிறார்கள் தமிழ்நாடு என்கிற தனிநாடு கோரிக்கை வைக்காமல் தமிழ் தேசியம் பேசினால் அது போலித்தனமானது மக்களை ஏமாற்றுவது அப்படி ஒரு தேசியத்தை உருவாக்க முடியாது அது ஒரு கற்பனை அது ஒரு கற்பனா தான் இந்திய எல்லைக்குள்ளே இந்திய நாட்டுக்குள்ளேயே ஒரு தமிழ் தேசியம் என்கிற கொள்கையை கோட்பாட்டை உருவாக்க முடியாது தேசம் இருந்தால்தான் தேசியம் தேசம் என்கிற வரையறைக்கு உட்பட்ட பகுதியில் இருந்துதான் தான் ஒரு மொழிவழி தேசியம் உருவாக முடியும் ஆகவே இந்தியா என்பது ஒரு தேசமாக நாம் ஏற்றுக்கொண்டு அதற்குள்ளே தமிழ் தேசியத்தை உருவாக்குவோம் என்று சொன்னால் அது மக்களை ஏமாற்றுகிற முயற்சி அது ஒரு சிந்தனை அவ்வளவுதான் அது ஒரு கருத்து அவ்வளவுதான் தமிழ் தேசியத்தை உருவாக்க முடியாது இந்திய தேசியம் என்பதும் வெள்ளைக்காரன் போன பிறகு கட்டமைக்கப்பட்ட ஒன்று இந்தியா என்று ஒரே தேசமாக ஒரு ஆளுமையின் கீழ் வெள்ளைக்காரன் வந்த பிறகுதான் அது கட்டமைக்கப்படுகிறது அவன் போன பிறகு வலிய படையெடுப்புகளை நடத்தி உள்நாட்டுக்குள்ளேயே படையெடுப்புகளை நடத்தி சமஸ்தானங்களை நிகழ சேர்த்தார்கள் ஜவஹர்லால் நேரு பல இடங்களில் வல்லபாய் பட்டேலை வைத்து பல சமஸ்தானங்களை சமாதானமாக பேசி இணைத்தார்கள் அதிலே ஜம்மு காஷ்மீரும் அப்படித்தான் பேசி ஒரு ஒப்பந்தத்தின் அடிப்படையில் இணைக்கப்பட்டது அது வேறு வரலாறு ஹைதராபாத் நிஜாமிடமிருந்தும் சரி மைசூர் மகாராஜாவிடமிருந்தும் சரி திருவாங்கூர் மகாராஜாவிடமிருந்தும் சரி சமஸ்தானங்கள் அப்படித்தான் இணைக்கப்பட்டன ஆக இந்தியா என்கிற ஒரு தேசமே பிற்காலத்தில் உருவாக்கப்பட்ட ஒன்று இதுபோல இந்து மதம் என்பதும் பிற்காலத்தில் அண்மை காலத்தில் அல்லது சில நூறு ஆண்டுகளில் ஆதிசங்கரருடைய வரவுக்கு பிறகு சைவம் வைணவம் என்று தனித்தனியே மக்கள் குழு குழுக்களாக இயங்கி கொண்டிருந்தார்கள் இப்போ ஐயா வழி என்று ஒரு நம் காலத்திலே ஒரு ஒரு வழிபாட்டு முறை இயங்குகிறது அது இந்து மதம் சார்ந்ததே அல்ல ஆனால் அதை வழிபடக்கூடியவர்கள் தங்களை இந்துக்களாகத்தான் கருதுகிறார்கள் ஐயா வழியிலே இருக்கக்கூடிய அந்த வைகுண்டர் அவர்கள் இந்து மதத்தை எதிர்த்துதான் சாதி கொடுமைகளை எதிர்த்துதான் தீண்டாமை கொடுமைகளை எதிர்த்து தான் போராடுகிறார் அப்படி போராடியவர் ஒரு கருத்துகளை முன்வைக்கிறார் ஒரு கோவிலையும் அவர் உருவாக்குகிறார் அந்த கோவிலுக்குள்ளே கருவறை உண்டு கருவறைக்குள்ளே போனால் அங்கே விக்கிரகம் கிடையாது சிவனோ பெருமாளோ லிங்கமோ அல்லது முருகனோ விநாயகனோ எந்த கடவுளும் கிடையாது ஒரு கண்ணாடி தான் இருக்கும் ஆளுயர கண்ணாடி அந்த கண்ணாடியின் முன்னால் போய் நின்றால் உன்முகம்தான் தெரியும் ஆக நீதான் கடவுள் என்று சொன்னவர் வைகுண்டர் இங்கே எந்த இந்து அடையாளம் இங்கே இருக்கிறது இந்து அடையாளம் எதுவும் கிடையாது ஆனால் அது இந்து இந்துத்துவமாக உள்வாங்கப்பட்டிருக்கிறது இப்படி எதுவெல்லாம் இந்த சமூகத்தில் மக்களால் புதிய புதிய கருத்துக்கள் இந்துத்துவத்தை எதிர்த்து உருவானதோ அவையெல்லாம் இந்து மதமாக இன்றைக்கு உள்வாங்கப்படுகிறது என்பது ஆபத்தானது ஸ்ரீ ஸ்ரீநாராயணகுருவும் அப்படித்தான் இந்துத்துவத்தை எதிர்த்து தான் கொடுமை தீண்டாமை கொடுமையை எதிர்த்து தான் அவர் போராடுகிறார் ஆனால் அவர் இந்து பட்டியலில் சேர்க்கப்பட்டு விட்டார் இந்துத்துவ குருமார்களில் சேர்க்கப்பட்டு விட்டார் வைகுண்டர் இந்துத்துவ குருமார்களில் சேர்க்கப்பட்டு விட்டார் இப்படித்தான் நம்முடைய காலத்தில் நிகழ்வதைப் போல் அந்த காலங்களிலும் நிகழ்ந்திருக்கிறது அப்படி ஒரு போலியான இந்துத்துவ பாசிசத்தை ஒரு மதவழி தேசியமாக இங்கே கட்டமைக்க பார்க்கிறார்கள் இந்தியா என்றால் அது இந்துக்களின் நாடு அப்படி என்றால் இது இந்துஸ்தான் என்று பெயர் மாற்றம் பெற வேண்டும் இது ஒரு வகையான ஏகாதிபத்திய ஒரு ஆதிக்க போக்கு இதை தகர்க்கக்கூடிய ஆற்றல் பெரியாரியத்தில் தான் இருக்கிறது அம்பேத்கரியத்தில் தான் இருக்கிறது வேறு யாரிடம் எங் இந்தியா முழுக்க வேறு யாரிடமும் கிடையாது இந்துத்துவத்திற்கு எதிரான மாமருந்து வலிந்து கட்டமைக்கப்படப்படக்கூடிய இந்த மதவழி தேசியத்திற்கு எதிரான ஒரு அரசியல் புரட்சியாளர் அம்பேத்கரிடமிருந்தும் தந்தை பெரியாரிடமிருந்தும் தான் நாம் பெற முடியும் அதை உணர்ந்து செயல்படக்கூடிய ஒரு களம்தான் திராவிடர் கழகம் கட்டமைக்கிற களம் அந்த களத்தில் புதிய புதிய ஆயுதங்களை மீண்டும் மீண்டும் உற்பத்தி செய்து கொண்டிருக்கிறார் இந்த உலைக்களத்தில் நம்முடைய தமிழர் தலைவர் ஆசிரியர் அவர்கள் ஏதோ ஒரு புத்தகம் அவர் எழு படிக்க தெரிந்ததால் எழுத தெரிந்ததால் கொண்டு வந்திருக்கிறார் என்று கருதக்கூடாது இது பெரியார் பாசறையில் உருவாகியிருக்கிற அந்த உலைக்களத்தில் உருவாகியிருக்கிற ஒரு புதிய ஆயுதம் இந்துத்துவ பாசிசத்திற்கு எதிரான ஒரு புதிய ஆயுதம் வலிந்து மதவழி தேசியத்தை இந்த மண்ணிலே உருவாக்குவதற்காக முயற்சிக்கிறவர்களின் சதியை முறியடிப்பதற்கான ஒரு ஆயுதம் இது அப்படித்தான் நான் இந்த நூலை பார்க்கிறேன் இன்றைக்கு வேறு வடிவத்தில் சினிமா கவர்ச்சியின் மூலமாக தமிழகத்தை சூழவிருகிற அந்த மதவாத அரசியல்தான் ரஜினியின் அரசியல் என்பதையும் நாம் முன்கூட்டியே புரிந்து கொண்டு அதையும் எதிர்கொள்ள நாம் தயாராவோம் என்று சொல்லி ஆசிரியர் அவர்களின் இந்த முயற்சியை நான் பாராட்டி வாய்ப்புக்கு நன்றி கூறி